வெல்கம் பேக் டு ஆர் அண்ட் கேம்ஸ் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா மார்வல்ஸில் வந்து எப்படி அதாவது மூவிஸ்லையும் எப்படி அவங்க பொசிஷனை தக்க வச்சாங்களோ அதேமாதிரி கேம்ஸ்லேயும் தக்க வச்சுருக்காங்களான்னு பார்க்க போகிறோம் அதாவது எப்படி அதை நான் வளர்ச்சி சொல்ல விரும்பலை எப்படின்னா ஃபைவ் டாப் ஃபைவ் கேம்ஸ் மார்வல் ரிலீஸ் பண்ணதில் நான் அதுதான் தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்னு நடிச்சிங்கன்னா ஒரு கேம் வரும் இந்த கேம் ஏதோ எந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னது அந்த வின்டர் சோல்ஜர் ஃபேல்க் அந்த விண்டர் சோல்ஜர் அதோட ஒரு டெவலப்மெண்ட்டாக ஆக இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேம்ஸ்லேயும் அவங்களோட லெவலை தக்க வைக்கிறதுக்காக இந்த இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க இதுவும் யாருமே வர சொல்ல முடியாது பெஸ்ட்டு கேம்ஸ்னு தான் சொல்லணும் ஓகே இதான் நம்ம இதில் ஃபிஃப்த் இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அதாவது மார்வல் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இந்த கேம் வந்து நான் விளையாண்டு பார்க்கல பட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் ஆனால் இதை எடுக்கலை இந்த குறிப்பிட்ட இடத்துல எடுக்கலை ஏன்னா இது அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க பட் ரேட்டிங் வந்து அதோட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஏற்றி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் ஒருவாள் அந்த வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அதை அடிச்சு சரி விளாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல் கான்டஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் இந்த கேம் ஒரு அல்டிமேட்டான கேமு இந்த தான் நான் அதை டாப் ஒனில் வைக்கணும்னு நினச்சேன் பட்டு ஆண்டா நம்ம வந்து இதை டாப் த்ரீ இல்லை டூவில் வைக்க சரி டாப் த்ரீ இல்லை ஃபோரில் வைக்கலான்னு நினச்சேன் ஸோ வந்து இதை நான் டாப் ஃபோரில் வைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமு குறைய சொல்ல முடியாது ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங் ஜிபிக்காக தான் யூ ஏ என்னது ஸ்டோரி லைனும் அவ்வளோவா நல்லா இல்லாத ஒரு ஸ்டோரி தான் பட் என்ன ரெஸ்லிங் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும் அதுவும் இல்லாமல் ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு சத்தியமாக புரியல எதுக்கு இவ்வளோ ரேட்டிங்னு பட்டு ஏதோ ஒரு நைஸ் கேம் அதெல்லாம் தான் சொல்ல முடியும் அதான் நான் ஃபோர்த் இடத்துல போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு ஸ்டோரி லைனும் நல்லா இருக்காது ஃபைட்டிங் நல்லா இருக்காது ஸோ தான் நான் அப்படி சொல்கிறேன் ஆனால் நெக்ஸ்ட்டு கேம்கில் போகலாம் இது வந்து நான் ஃபோர்த் இடத்துல வச்சுருந்தேன் என் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேம் வந்து நான் எது எதுக்கு எடுத்தேன்னு தெரியல பட் நான் வந்து எடுத்திருக்கேன் ரைஸ் ஆஃப் அவெஞ்சர்ஸ் இந்த கேம்மு இந்த கேம் எதுக்கு தான் ஆட் இடத்துல போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ வந்து நான் அதை ஏதாவது எத்தனை தேர்ட் இடத்துல போடுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் அப்போ ஏன்டா இதை நீ தூக்கி இதில் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மார்வலும் ரிலீஸ் பண்ணல இது ஏதோ டெவலப்பர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிளேண்டு பார்க்கும்போது பெட்டர் பெட்டர் ஆஃப் அந்த கேமோட பெட்டராக தான் இருந்து அந்த கேம் பண்ணி ஃபால்கேனோட நல்ல கேமாக தான் இருந்து ஸோ வந்து நான் அதை வந்து தேர்டு ப்ளேஸில் போடுறேன் அங்கே நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் பேர் எதுவும் வந்து ஸ்பைடர் மேன் கேம் தான் ஆ மார்வல் கலெக்ட் பை டூப்ஸ் ஸ்பைடர் மேனை வச்சு தான் அந்த கேமை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன் பட் இது கடைசியில் உள்ளே போய் பார்த்தா கேமே இல்லைன்னு தோணுச்சு ஏன்னா இது வந்து நான் அந்த நான் உங்கள்ட சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இதை நீங்கள் தேவையில்லாமல் ஏற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கார்டு கேம் மாதிரி தான் இது சூதாட்டம் அதுக்கு இதுவும் நோ டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து இதை நீங்கள் ஏற்றி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் நெக்ஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஃப்யூச்சர் ரெவல்யூஷன் இந்த கேமை வந்து நான் ஃபஸ்ட் இடத்துலேயே போட்டுடலாமான்னு நினச்சேன் பட் பரவாயில்ல அதோட ஒரு கேம் பெஸ்ட்டாகவே இருந்து நீங்கள் வந்து இந்த கேம் வந்து இதுக்கு தான் வரப்போகுது அதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க நான் வந்து இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு யோபா அந்த ட்ரெயிலரை பார்த்தோன்னே உங்களுக்கே புரியுங்க யோபா இதெல்லாம் வேறு லெவல் கேமுன்னு ஏன்னா இது வந்து இப்போ தான் ரிலீஸும் போகுது சோ வந்து சூப்பரா தான் இருக்கும் வந்து இதை வந்து நம்ம செகண்ட் பொசிஷன்ல வைக்கிறோம் நகஸ்ட் பொசிஷன் அப்படி என்னடா வைக்க போகிற அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க வெயிட் பண்ணுங்க நான் அதை தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்கணும் மறந்து போயிட்டேன் பேரு வெயிட் பண்ணுங்க நான் நடிச்சு பாக்குறேன் ஆ இதான் மார்வல் ரிலீம் ஆஃப் சாம்பியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் இடத்துல போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலான கேமு ஒன் பாயிண்ட் த்ரீ ஜிபிக்கு ஒர்த்தான ஒரு கிராஃபிக்ஸ் இது எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பற்றி வேறு எதுவுமே சொல்லணும் இல்லை நீங்கள் இந்த மார்வல் அப்படின்னு வர்றதுலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படிப்பட்ட கேம்னு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பாய் கேஸ்